சமூகத்தை தரைக்குறைவாக பேசிய பியூலா செல்வராணி மீது சேலையூர் உதவி ஆணையரிடம் மாடம்பாக்கம் நாடார் ஐக்கிய சங்கத்தினர் புகார் அளித்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் உதவி ஆணையர் அலுவலகத்தில் மாடம்பாக்கம் வட்டார நாடார் ஐக்கிய சங்கம் மற்றும் சென்னை நாடார் சங்க பாதுகாப்பு பேரவை ஆகியவை சார்பில் உதவி ஆணையரை சந்தித்து அளித்த புகார் மனுவில் சென்னை குன்றத்தூரில் சிஎஸ்ஐ தேவாலயத்தில் நடந்த கூட்டத்தில் தாம்பரத்தை சேர்ந்த பியூலா செல்வராணி என்பவர் பேசும்போது, நாடார் சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் நாடார்கள் சமூக வணிகர்கள் கடைக்கு வரும் பெண்களிடம் நாடார்கள் தவறாக நடப்பதாக அர்த்தமற்ற உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டை சுமத்தி இருப்பதாகவும் அவர் பேசிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி நாடார் சமூகத்தை இழிவுபடுத்துவதாக இருப்பதாகவும், எனவே இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும், நாடார் சங்கத்தின் சார்பாக சென்னை சேலையூர் உதவி ஆணையர் முருகனிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. புகாரை பெற்றுக்கொண்ட உதவி ஆணையர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்தும் நிலையில் பேசிய திரு பீலாராணி அவர்களை, பீலா செல்வராணி அவர்களை, அவங்க உண்மையிலே பீலா தான் விட்டுருக்காங்க. நாடார் சமுதாயத்தை பற்றி என்ன தெரியும் அவங்களுக்கு? உழைக்கிற சமுதாயம், உழைச்சி முன்னேற சமுதாயத்தை பற்றி ஒரு இழிவான வார்த்தை. ஒரு மளிகை கடைக்காரங்க போனால் ஒரு எவ்வளோ ஒரு அக்கா தங்கச்சின்னு கூப்பிட ஒரு உறவை வந்து கொச்சப்படுத்தும் வகையில் பேசிய அவங்கள வந்து சென்னை நாடார் பாதுகாப்பு பேரவை சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். மாடம்பாக்கம் மட்டா நடாத்தனம் சார்பாக அவங்களை வந்து கைது செஞ்சு சிறையில் அளிக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சமுதாயத்தையே கேவலப்படுத்துகிற மாதிரி, அவங்களோட மாண்பை கெடுக்கிற மாதிரி இந்த குன்றத்தூர் சிஎஸ்ஐ சர்ச்சையில் வந்து பியூலா செல்வராணி அந்த அம்மாவோட வீட்டுக்கார் பேர் கூட ராஜபாவான், அவங்க வந்து எவ்வளோ கீழ்த்தரமாக பேசியிருக்காங்களோ அந்த அளவுக்கு மட்டமாக பேசியிருக்காங்க. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது வந்து நாடார் கடைக்கு வந்து பெண்கள் வந்து போனாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தோட ஒற்றுமையை சீர்குலைக்கிற வகையில் இதை ஒரு இன போராட்டம் வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி பேசிய பியூலா ஜெயராணியை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் வந்து இப்போ சேலையூர் S15 ஸ்டேஷனில் வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க இதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும். பொது மேடையில் வந்து அவங்க இதுக்கு கண்டிப்பாக வருத்தம் தெரிவிக்கணும். இல்லைன்னா நாங்கள் தொடர்ந்து இப்போ இந்த சிஎச்சி சர்ச்சை வந்து முற்றுகிடுறதுக்கான அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் எங்கள் கையில் எடுத்துகிட்டு இருக்கோம்.